அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை வணக்கம். மூன்றாவது வகுப்பு, மூன்றாவது பருவம். இப்ப நாம ஐந்தாவது பாடமாக இருப்பது காகமும் நாகமும் என்கின்ற ஒரு படக்கதையை தான் இப்போது நாம் கேட்கப் போகிறோம், படிக்கப் போகிறோம். போகலாமா குழந்தைகளே? இப்ப நம்ம பக்கம் 29 எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து ஒரு நீதி கருத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பக்கம் பாருங்க, பக்கம் 29 அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டே வாங்க. காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்ததாம். காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் இறை தேட ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று இறை எடுத்துக்கொண்டு உள்ளே வருமா. அந்த மரத்திலேயே தினமும் தினந்தோறும் பாம்பு ஒன்று என்ன பண்ணுமா, வந்து முட்டைகளை உடைத்து உடைத்து குடித்து விட்டு போய்விடலாம். இது தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. காகம் என்ன பண்ணுது, தன்னுடைய முட்டைகளை வைத்துட்டு இறை தேடுவதற்காக போயிட்டு வந்து தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைஞ்சலாம். ஐயோ, நம்மளுடைய முட்டைகள்லாம் அழகாக அடை காத்து வருகிறோமே, இவற்றை பாம்பு உடைத்து விடுகிறதே என்று வருத்தம் அடைத்தது காகம். தன்